நல்ல ஓட்ஸ் சூடாகுற அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா வறுத்தாச்சு. நம்ம மிக்ஸில போட்டு பவுடர் பண்ணி எடுத்துட்டு வந்துடலாம். பாருங்க நான் நல்லா நைஸா பவுடர் பண்ணினு வந்துட்டேன். அரை கப் ரவை எடுத்துக்கலாம். ரவையை நல்லா வறுத்து சேர்த்துக்கலாம். அதுக்கு அனுப்பிச்சிடலாம். நான் ரவையை சேர்த்துக்கலாம். ஒரு கப் அரிசி மாவு, தயிர் 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். தோசை மாவு இந்த அளவுக்கு தண்ணி மாரி கரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும். ஒரு பச்சை மிளகாய் எடுத்துக்கலாம். சின்ன துண்டு இஞ்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கறிப்பில எல்லாத்தையும் பொடி பொடியா கட் பண்ணி அந்த மாவோட சேர்த்துக்கலாம். கொஞ்சோண்டு கொத்தமல்லியும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். சீரகம் 1 ஸ்பூன், மிளகு 1/2 ஸ்பூன், ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து பொடி பொடியா கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். மாவு இந்த அளவுக்கு கட்டியா இருக்கு, நம்ம ஒன்னும் தண்ணி சேர்த்துக்கலாம். பாருங்க இந்த அளவுக்கு தண்ணி மீறி இருக்கணும். நல்லாதான் தெரியும்.